தொழில்நுட்ப கொள்கை இறுதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான உலக அளவில் ஒரு மையமாக சென்னை உருவாக வழிவகுக்கும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதற்கு 2021 பிப்ரவரி மாதம் 16 நாளன்று புதிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. முதலீட்டு வரம்புகள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் விற்பனை அளவு சார்ந்த வரன்முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களின் வரையறையை மத்திய அரசு மாற்றியது. இந்த மாற்றப்பட்ட வரையறையை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வதற்கும் வளர்ச்சி செய்வதற்கும் உதவும். தமிழ்நாட்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் COVID-19 பெருந்தொற்றினால் மிகவும் பாதிப்படைந்துள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்கு புத்துயிர் அளிப்பதற்கும் டாக்டர் சங்கராஜன் ஸ்ரீ ரங்கராஜன் குழு விரிவான பரிந்துரைகளை அளித்துள்ளது. இப்பரிந்துரைகளின் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. டாக்டர் ஸ்ரீ ரங்கராஜன் குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு கடன் வழங்கும் நிறுவனமாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தை வலுப்படுத்துவதற்கும் அதன் செயல்பாடுகளை விரிவாக்குவதற்கும் கூடுதல் மூலதனமாக 1000 கோடி ரூபாயை அரசு வழங்கும். இதற்காக 2021-22 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2011-12 ஆண்டு முதல் 2020-22 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 1517.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்பட்ட மானியங்களால் 43,041 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில் முனைவோர்கள் பயன்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு COVID-19 பெருந்தொற்று காலத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் விதமாக மானியங்கள் முன்கூட்டியே வழங்கப்பட்டன. வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 210 கோடி ரூபாயில் இன்று வரையில் 191 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 2011 ஆண்டு முதல் 16,239 பயனாளிகளுக்கு 355.94 கோடி ரூபாய் விளிம்பு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 2011-12 ஆண்டு முதல் 42,238 பயனாளிகளுக்கு 230.78 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்கத்திலிருந்து 4,178 பயனாளிகளுக்கு 407.96 கோடி ரூபாய் தனிநபர் அடிப்படையிலான மூலதன மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 37.05 கோடி ரூபாய் பின்முனை வெற்றி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள தொழிற்பேட்டைகளை உருவாக்கும் திட்டங்களுடன் தனியார் தொழிற்பேட்டைகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் சிட்கோ அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தினில் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பரிப்பாளையத்தில் உள்ள கொடிசியா தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மதுரையில் மதுரை பொறியியல் குழுமம் செயல்பாட்டில் உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கள்ளபாளையத்தில் ஒரு புதிய தொழிற்பூங்காவை உருவாக்க திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தொழில் நிறுவனங்களை நகர்ப்புறங்களிலிருந்து மாற்றுவதற்கான சிறப்பு முயற்சி திட்டத்தின் கீழ் மேட்டுப்பாளையத்தில் ஒரு தேயிலை தொழில் குழுமம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கான ஒரு ஜவுளி தொழில் குழுமம் ஒன்று விருதுநகரில் உருவாக்கிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைத்தறி துணிநூல் மற்றும் கதர். கைத்தறி மற்றும் துணிநூல் துறையானது தமிழ்நாட்டில் அதிகமான வேலைவாய்ப்பு அளிக்கும் திறனை கொண்ட துறையாக இருக்கிறது. ஏழை மக்களுக்கு விலையில்லாத வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தியதன் காரணமாக கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கு காலத்தில் 31.60 கோடி ரூபாய் மொத்த செலவில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத 1.558 லட்சம் நெசவாளருக்கு தலா 2,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. 2021-22 ஆண்டில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,224.26 கோடி ரூபாய் கைத்தறி மற்றும் தொழில்நுட்ப துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து 754 திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2011 ஆண்டிலிருந்து 11,454 திருக்கோயில்களில் 550.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருக்குடம் முழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிட குடியிருப்பு பகுதியில் உள்ள 7,159 திருக்கோயில்களை புனரமைக்க 53.39 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் தற்போது மொத்தம் 12,959 திருக்கோயில்கள் பயன்பெற்று வருகின்றன. இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறையின் பொதுநல நிதியிலிருந்து 1,409 திருக்கோயில்களின் புனரமைப்பு பணிகளுக்காக 109.65 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 1,234 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,163.26 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிருந்து மீட்கப்பட்டு அவற்றின் பட்டாக்கள் அத்திருக்கோயில்களின் பெயரிலேயே மாற்றம் செய்யப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
மானசரோவர் மானசரோவர் மற்றும் முக்திநாத் ஆகிய புனித தலங்களுக்கு செல்வதற்கான மானியங்கள் அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. சமூக நலன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அடையாளமாக திறந்தார்கள். பெண்களுக்கு அதிகாரமளிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. பல்வேறு திருமண நிதி திட்டங்களின் கீழ் 2011-12 முதல் இன்று வரையில் 12,50,705 பயனாளிகளுக்கு 1,791.05 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,99.08 கிலோ தங்கமும் 4,371.22 கோடி ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2011-12 முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 456,115 பெண் குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர். 2011-12 தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் 1,186 ஆண் குழந்தைகளுக்கும் 4,359 பெண் குழந்தைகளுக்கும் பொதுவாழ்வு அளிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி 24 தற்போது மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம் ஊரடங்கு காலத்திலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இத்திட்டத்தின் கீழ் 43,246 மதிய சத்துணவு கூடங்கள் வாயிலாக 40.09 லட்சம் பள்ளி மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். 2021-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,953.98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 54,439 அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 6 மாதம் முதல் 6 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு சத்து மாவு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 33 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். வளர் இளம் பெண்களுக்கு அவரது ஊட்டச்சத்து நிலையை அதிகரிக்க பல்வகை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. 2 வயது முதல் 5 வயது வரையிலான 11.33 லட்சம் குழந்தைகளுக்கு சூடான கலவை சாதம் வழங்கப்படுகிறது. 2021-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,634 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் நலம். ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினரின் நிலைக்கத்தக்க சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உறுதி பூண்டுள்ளது. 2021-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதி திராவிட சிறப்பு கூறுகள் திட்டத்திற்காக 13,963.58 கோடி ரூபாயும் பழங்குடியினர் துணை திட்டத்திற்காக 1,276.24 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கல்வி வழங்குவதன் மூலம் அதிகாரம் அளிப்பதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. 2020-21 வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மொத்த தொகையான 4,509.53 கோடி ரூபாயில் 84.14%, அதாவது 3,457.6 கோடி ரூபாய் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்காக 2021-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,932.19 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1,25,154 மாணவ மாணவியர்கள் தங்கும் வகையில் 1,681 விடுதிகள் அரசால் நடத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதி மாணவ மாணவிகளுக்கான மாதாந்திர உணவு கட்டணம் 900 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணவ மாணவிகளுக்கான உணவு கட்டணம் 1,000 ரூபாயிலிருந்து 1,100 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 1,48,812 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2020-21 25,725 பயனாளிகளுக்கு மொத்தம் 150 கோடி ரூபாய் நிதியுதவியில் தாட்கோ செயல் திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2020-21-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் தொலைதூர பகுதிகளில் பள்ளிகள் துவங்க முன்வரும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தும் வகையில் 2021-22 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4.07 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தை சார்ந்த 7.40 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். கல்வி உதவித்தொகைக்காக இடைக்கால வரவு செலுத்த மதிப்பீடுகளில் 374.88 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2020-21 3,77,206 மிதிவண்டிகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகத்தை சார்ந்த
சீர்மரபின சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டுள்ளன. 85,914 மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் 1,354 விடுதிகள் தற்போது செயல்பட்டு வருகின்றன. மாணவ மாணவியர்களுக்கான உணவு கட்டணம் பள்ளி விடுதிகளில் மாணவர் ஒருவருக்கு 1,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளில் மாணவர் ஒருவருக்கு 1,100 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. சீர்மரபினர் மற்றும் நலவாரியம் மற்றும் நரிக்குறவர் நலவாரியம் ஆகியவை அந்தந்த சமூகத்தை சார்ந்த மக்களின் நலனுக்காக செயல்பட்டு வருகிறது. மேலும் வன்னிய குல சத்திர சமுதாயத்தைச் சார்ந்த தனியர்களால் அல்லது நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட பொறுப்பாட்சிகளின் சொத்துக்களையும் நிலைக்குடைகளின் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வன்னிய குல சத்திரியர் பொது அறநிலை பொறுப்பாட்சிகள் மற்றும் நிலைக்குடைகள் பாதுகாத்தல் மற்றும் பேணி வருதல் சட்டம் 2018 இயற்றப்பட்டு இச்சட்டத்தின் கீழ் ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2021-22 தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தால் 19,855 பயனாளிகள் கடனுதவி வழங்கப்படும். சிறுபான்மையினர் நலன். 2020-21 சிறுபான்மை சமயத்தைச் சேர்ந்த மாணவர்களின் நலனுக்காக 110 கோடி ரூபாய் கல்வியுதவி விடுவிக்கப்பட்டு வருகிறது. 2011-12 ஜெருசலேம் புனித யாத்திரை செல்வர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரையில் 4,128 நபர்கள் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். 2018-19 ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரையில் 8,166 நபர்கள் பயனடைந்துள்ளனர். 2020-21 இதுவரையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் 5,111 பயனாளிகளுக்கு 30.49 கோடி ரூபாய் மதிப்பில் கடன் வழங்கியுள்ளது. மொழிவாரி சிறுபான்மையினர் நலனுக்காக 9 கோடி ரூபாய் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு முதலீட்டுடன் தமிழ்நாட்டில் மொழிவாரி சிறுபான்மையினர் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்காக தண்டறியப்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள். 2021-2022 இடைக்கால நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.